விஜயதசமியை ஒட்டி பள்ளிகள் கோவில்களில் வித்யாரம்பம் குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் உற்சாகமாக பங்கேற்பு தமிழக அரசு உத்தரவை அடுத்து இன்று கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி விஜயதசமி நாளான இன்று பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை அதிகாலை திறக்கப்பட்ட நாகூர் தர்காவில் அனைத்து மதத்தினரும் வழிபாடு திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொண்டாட்டம் அம்மன் மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்யும் சூரசம்ஹாரம் இன்று இரவு பக்தர்களின்றி நடைபெறும் என அறிவிப்பு நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவாக அவரின் பிறந்த நாளான இன்று உலக மாணவர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் தனது வாழ்நாளை இந்தியாவை வலிமையாகவும் வளமாகவும் திறமையாகவும் மாற்ற அர்ப்பணித்தவர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் ஏழு புதிய பாதுகாப்பு நிறுவனங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார் டெல்லியைச் சேர்ந்த மிருதுல் அகர்வால் ஜேஇஇ 2021 தேர்வில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி சான்றிதழை 30க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,862 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் எப்படி தோன்றியது என்ற புதிய சர்வதேச ஆய்வுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது ராணுவ அதிகாரி மற்றும் வீரர் ஒருவர் மரணமடைந்தனர் உலக பட்டினி குறியீடு பட்டியலில் இந்தியா 101வது இடத்தை பிடித்துள்ளது லிபியாவுக்கான புதிய இந்திய தூதராக குல்காம் ஜாத்தோம் கேங்டேவை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது விஜயதசமியை ஒட்டி தமிழகம் முழுவதும் இன்று குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது குழந்தைகள் தடையின்றி பேசவும் எழுதவும் ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்ற முறையில் இது கொண்டாடப்படுகிறது தூத்துக்குடி எஸ்ஏவி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தட்டில் பரப்பி வைக்கப்பட்ட அரிசியில் கடவுள் வழிபாடு எழுத்து தமிழ் எழுத்துகள் உள்ளிட்டவை குழந்தையின் கையை பிடித்து எழுத கற்றுக் கொடுக்கப்பட்டது முதல் எழுத்தான ஆவை குழந்தைகள் ஆர்வமுடன் எழுதினர் வணக்கம் இன்னைக்கு விஜயதசமி அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் தூத்துக்குடி எஸ்ஏவி கல்வி நிலையத்தில் உள்ள கலைமகள் கோயிலில் வச்சு குழந்தைகளுக்கு தமிழ்ல ஆ அப்படிங்கிற முதல் எழுத்தை பச்சரிசில மஞ்சள் மூலமா எழுத வைக்கிற வைபவம் நடந்துட்டு இருக்கிறது இதை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பெற்றோர் வந்து இங்க வந்து இதை பயன்படுத்தி அவங்களோட கல்வி செல்வம் வந்து மேல்மேலும் வளர்றதுக்கு நல்லபடியா வந்து அருள் செய்யணும் வணக்கம் இன்னைக்கு விஜயதசமி இந்த நல்ல நாளில் தூத்துக்குடி எஸ்ஏவி ஸ்கூலில் உள்ள கலைமகள் திரும்ப ஆலயத்தில் வச்சு குழந்தைகளுக்கு தமிழ் எழுத்தில் முதல் எழுத்தான ஆங்கிற எழுத்தை வந்து எழுத வச்சுட்டு இருக்கிறோம் இதனால குழந்தைகளோட கல்வி மென்மேலும் வளரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் விஜயதசமியை முன்னிட்டு வித்யாரம்பம் என்னும் குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்தல் நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது அரங்கினுள் 15 பேராக அனுப்பி வைக்கப்பட்டு எழுத்தறிவித்தல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது வெள்ளி சனி ஞாயிறுகளில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது
கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் இன்று முதல் வழிபாட்டு தலங்களில் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனையடுத்து பெரும்பாலான கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு இன்று காலை 6 மணி முதல் அனுமதிக்கப்பட்டனர். கோவிலின் 4 கோபுர வாசல் வழியாகவும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 4 வாசல்களிலும் பக்தர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் நீண்ட வரிசையில் இன்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி பின்னர் கோவிலுக்கு சென்றனர். கோவில் நுழைவு வாயிலில் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு முகக்கவசங்களுடன் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும். இக்கோயிலுக்கு ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். முகக்கவசம் அணிந்தவர்களுக்கு கிருமி நாசினி வழங்கி கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல ஏகாம்பரநாதர் கோவில், அத்திவரதர் பெருமாள் கோவில் என அனைத்து கோவில்களிலும் பக்தர்கள் கொரோனா நெறிமுறைகளை பின்பற்றி வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சியில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆனந்த மீனாட்சி உடனுறை அமிர்தலிங்கேஸ்வரர் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு 300 கொலு பொம்மைகள் வைத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் கிருஷ்ணனின் லீலையாக காட்சியளிக்கும் பிருந்தாவனம் தோற்றத்தில் அலங்கரிக்கப்பட்டது அனைவரின் கண்களையும் கவர்ந்தது. பெண்கள் கோலாட்டம் ஆடி சரஸ்வதி பூஜையில் கலந்து கொண்டனர். வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்கள் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா உட்பட அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டன. நாகூர் தர்கா இன்று அதிகாலை திறக்கப்பட்டு அங்கு இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மதத்தினரும் வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று பக்தர்கள் பங்களிப்போடு பிரார்த்தனை செய்யப்பட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் அதிக அளவில் பக்தர்கள் பங்கேற்றனர். பேராலயத்துக்கு வரும் பக்தர்கள் கிருமிநாசினி பயன்படுத்தியும் முகக்கவசம் அணிந்தும் உள்ளே வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். வேளாங்கண்ணியில் வார இறுதி நாட்களில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்கள் வரத்து குறைவாக இருந்த காரணத்தால் வாழ்வாதாரம் பாதித்திருந்த வியாபாரிகள் தற்போது பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று உருவாகியுள்ளது. அதேபோல மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல், மத்திய கிழக்கு அரபிக்கடல், கேரள மற்றும் கர்நாடக கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடா பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நெல்லை மாவட்ட மீனவர்கள் 8000 பேர் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். நெல்லை மாவட்ட மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று ராதாபுரம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் மோகன்குமார் அறிவித்துள்ளார். இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் 2000 மேற்பட்ட நாட்டு படகுகளை கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவரும் ஏவுகணை நாயகனுமான அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளையொட்டி இன்று பேக்குரும்பில் உள்ள அவரின் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார்.
இன்று காலை அப்துல் கலாமின் பேரன் சலீம், ஷேக் ராமேஸ்வரம் ஜமாத் தலைவர்கள் மற்றும் குடும்பத்தினர் நினைவிடத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு காமாட்சி கணேசன் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் கலாம் தேசிய நினைவு வளாகத்தில் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மரம் நட்டு துவக்கி வைத்தார். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நினைவகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மசினக்குடியில் வைத்து T23 புலிக்கு இரவு 10 மணி அளவில் மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் புலிக்கு மயக்க ஊசி செலுத்தக்கூடாது என தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டது சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினக்குடி பகுதிகளில் 4 பேரை கொன்ற T23 புலியை பிடிக்கும் பணி 20 நாளாக தொடர்ந்தது. இந்த நிலையில் புலி கார்குடி பகுதியில் நடந்து சென்றதை சிலர் வீடியோ எடுத்து வனத்துறைக்கு அனுப்பினர். பின்னங்கால் நொண்டியபடி T23 புலி நடந்து சென்றதை உறுதிப்படுத்திய வனத்துறை அங்கு விரைந்தனர். தொடர்ந்து மசினக்குடியிலிருந்து தெப்பக்காடு நோக்கி செல்லும் பாதையில் சென்ற புலியை சுமார் 10 மணி அளவில் வன கால்நடை மருத்துவக் குழுவினர் மயக்க ஊசியை செலுத்தியிருக்கின்றனர். ஆனால் புலி வனத்திற்குள் தப்பி சென்றது. தொடர்ந்து கும்கி யானைகள் ஸ்ரீனிவாசன் மற்றும் உதயன் உதவியுடன் புலி பதுங்கிய வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. ஆனால் இரவு 2 மணி வரையும் தேடியும் புலி கிடைக்கவில்லை. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி மாலை 6 மணிக்கு மேல் புலிக்கு மயக்க ஊசி செலுத்தக்கூடாது என உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவை மீறி எப்படி வனத்துறை புலிக்கு இரவு 10 மணி அளவில் மயக்க ஊசி செலுத்தியது என்ற கேள்வியை வன உயிரின ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளனர். ஒருவேளை புலியை தேடிச் செல்லும் வனத்துறை பணியாளர்கள் மீது புலி அல்லது வேறு விலங்குகள் ஏதேனும் தாக்கினால் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குலசேகரப்பட்டினம் அருள்மிகு ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுறை அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் 10வது நாளான இன்று இரவு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் இரவு 8:30 மணிக்கு அம்மன் பல்வேறு வேடங்களில் பல்வேறு திருக்கோலங்களில் எழுந்தருளி உள் பிரகார பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக திருவிழாவின் போது பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கோவிலை சுற்றி முழுமையாக தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று இரவு நடைபெறுகிறது. இதையொட்டி காலை 9:30 மணிக்கு மகா அபிஷேகமும் இரவு 12 மணிக்கு மேல் கோவில் முன்பாக சிம்ம வாகனத்தில் எழுந்தருளும் அம்மன் மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்கிறார். நாளை காலை 3 மணிக்கு மேல் உற்சவமூர்த்தி அம்மன் அபிஷேக ஆராதனைக்கு எழுந்தருளல் அபிஷேக ஆராதனைகள் மாலை 5 மணிக்கு மண்டபத்திலிருந்து அம்மன் கோவிலை வந்தடைந்தவுடன் காப்பு களைதல் நடைபெறும். வேடமணிந்த தசரா பக்தர்கள் தசரா குழுவினர் தங்கள் ஊர்களில் உள்ள கோவில்களில் காப்பு களைந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் பகல் 12 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் தீபாராதனைகள் நடைபெறும். வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளான இன்று சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கோவிலின் உள்ளேயே நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளில் வாகனத்தில் உற்சவர் மலையப்ப சுவாமி தனித்தும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் இணைந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளான இன்று பல்லக்கு உற்சவம் மற்றும் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த ஆண்டை போலவே கொரோனா பரவலால் கோவில் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறிய தொட்டியில் புஷ்கரணியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தண்ணீரை நிரப்பி அதில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பசாமி சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஆகியோரை கொண்டு வந்து தொட்டிக்கு அருகில் எழுந்தருள செய்யப்பட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் தேன் பால் தயிர் இளநீர் ஆகிய சுகந்த திரவியங்களால் ஸ்நாபன திருமஞ்சனம் செய்யப்பட்டது.
வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகள் 10 முதல் 15 விழுக்காடு மகசூலை அதிகரிக்கிறது. தரமான விதைகளை உற்பத்தி செய்து தகுந்த தருணத்தில் விவசாயிகளுக்கு கொடுப்பதில் சில முக்கிய தொழில்நுட்பங்களை கையாள கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் நானோ அறிவியல் தொழில்நுட்பத்துறை விஞ்ஞானிகள் மின் நூற்பு நானோ இலைகள் கொண்டு விதை நேர்த்தி செய்யும் ஒரு புதிய வகை தொழில்நுட்பத்தினை கண்டுபிடித்துள்ளனர். இம்முறையில் முளைப்புத்திறன் மற்றும் பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இடுபொருட்களான வளர்ச்சி ஊக்கிகள் பூஞ்சானக்குள்ளி பூச்சிக்கொல்லி நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் போன்றவைகள் நானோ இலையில் செறிவூட்டப்பட்ட விதைகளில் அளிக்கப்படுகின்றது. இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை விவசாயிகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக விதைப்பு செய்து நல்ல முளைப்புத்திறன் பூச்சி பூஞ்சானங்களின் தாக்குதல் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நாற்றுகளை உருவாக்கி அதிக மகசூலை அடையலாம். இத்தொழில்நுட்பம் தற்போது இறுதிக்கட்ட ஆராய்ச்சியில் உள்ளது. நானோ ஃபைபர் சீட் கோட்டிங்கோட டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி உள்ள சீட் கோட்டிங் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கெமிக்கல் கொடுத்தா விவசாயிகள் வந்து விதை நேர்த்தி பண்ணி விவசாயத்தை விதை விதைப்பாங்க. பட் இந்த நானோ ஃபைபர் சீட் கோட்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வந்து இன்புட் அதாவது இடுபொருட்களில் வந்து நம்ம கொடுக்கணுமோ விதைக்கு கொடுக்கணுமோ அதை எல்லா இடுபொருட்களையும் இந்த நானோ ஃபைபரில் கொடுத்துட்டு நம்ம சீட் கோட் பண்ணி அப்புறமா நம்ம கோட்டட் சீடை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால அவங்க விதை நேர்த்தி பண்ண வேண்டியதில்லை. இந்த கோட்டட் சீடை நேரடியாகவே விதைக்கலாம். அனைத்து நாட்களிலும் வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என அரசு நேற்று அறிவித்ததை அடுத்து தஞ்சை பெரிய கோவில் சுமார் 2 மாதங்களுக்கு பிறகு இன்று வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டது. கடந்த வாரம் வரை இந்த 3 நாட்களும் பக்தர்கள் இன்றி 3 கால பூஜை நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கோவிலுக்கு வருகை புரிந்தனர். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆனந்த மீனாட்சி உடனுரை அமிர்த லிங்கேஸ்வரர் கோயிலின் நவராத்திரியை முன்னிட்டு 300 கொலு பொம்மைகள் வைத்து வழிபாடு நடைபெற்றது. நவராத்திரி விழாவின் இறுதிநாளில் லலிதாம்பிகை சிறப்பு அலங்காரத்திலும் ஊஞ்சல் உற்சவத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் கிருஷ்ணனின் லீலையாக காட்சியளிக்கும் பிருந்தாவனம் தோற்றத்தில் அலங்கரிக்கப்பட்டது அனைவரது கண்களையும் கவர்ந்தது. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு 2000 கனஅடியிலிருந்து 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் நேற்று வினாடிக்கு 2000 கனஅடி நீர்வரத்து இருந்ததால் 1500 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீர்வரத்து 568 கனஅடியாக குறைந்ததால் கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவு 500 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடலூரில் பள்ளி மாணவரை பிரம்பால் அடித்து காலால் எட்டி உதைத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் நந்தனார் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர் ஒருவர் வகுப்புக்கு சரியாக வரவில்லை என இயற்பியல் ஆசிரியர் சுப்பிரமணி அவனை பிரம்பால் அடித்து ஆத்திரமடங்காமல் காலால் எட்டி எட்டி உதைக்கும் காட்சி இணையத்தில் வெளியானது. இந்த வீடியோ வைரலான நிலையில் அடி வாங்கிய மாணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிதம்பரம் போலீசார் சிறுவர்களுக்கு எதிரான குற்றம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் சுப்பிரமணியை கைது செய்தனர். மூணார் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டம் மூணார் மற்றும் அதனை சுற்றியுள்ள மறையூர் காந்தலூர் ஆனையிறங்கல் சாந்தம்பாறை சின்னக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் தொந்தரவு அதிகரித்து வருகிறது. விளை நிலங்களுக்குள் புகும் காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வீடுகள் கடைகளை இடித்து செல்கின்றன. தற்போது மூலத்தரா எஸ் பள்ளவு பகுதிகளில் காட்டு யானைகள் கட்டடங்களை சேதப்படுத்தி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் காட்டு யானைகள் ஊருக்குள்ளும் விளை நிலங்களுக்குள்ளும் புகாதவாறு மின்வேலிகள் அமைத்து குழிகள் வெட்டி வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூணாறு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய மக்கள் தொகையில் 100 கோடி மக்களுக்கு மேல் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் இலக்கை நெருங்குவதால் அதனை கொண்டாடும் விதமாக மத்திய அரசு இந்தியா முழுவதும் 100 இடங்களை தேர்வு செய்தது.
மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் முகப்பு சுவர்கள் மற்றும் கோபுரங்களில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு இரவு முழுவதும் வண்ண விளக்குகள் எரிவதன் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் நவராத்திரி உற்சவம் நிகழ்ச்சியின் 8ஆம் நாளில் பர்வதவர்த்தனி அம்பாள், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 அவதாரங்களில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். முன்னதாக ஸ்ரீ சக்கரத்திற்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட 9 அபிஷேகப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலுக்குள் சந்தன சௌபாக்கியம் கணபதி சன்னிதானம் அருகே வைக்கப்பட்டுள்ள கொலுபொம்மை அலங்காரத்தை ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை மாதவரம் அடுத்த ரெட்டையேறு ஜெயராமன் நகரில் ஆயுத பூஜை விஜயதசமி நன்னாளை வரவேற்று விவசாயத்தை போற்றும் வகையில் முளைப்பாரி வைத்து கல்வி, செல்வம், வீரம் ஆகிய செல்வங்களை நினைவு கூறும் பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் கல்வி அறிவு பெற பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் சரஸ்வதியை வழிபட்டு பஜனைகள் பாடியும் பெண்கள் துர்க்கை அம்மன் துதி பாடியும் வழிபட்டனர். நிகழ்வில் உலக அமைதிக்காகவும் நோய் நொடிகள் அகலவும் இறைவனை பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டையில் தண்ணீர் இல்லாத கிணற்றில் தவறி விழுந்த பசு பத்திரமாக மீட்கப்பட்டது. பொன்னமராவதி அருகே நெற்குப்பை கிராமத்தில் பசு ஒன்று மேய்ச்சலுக்கு சென்றபோது 60 அடி ஆழத்தில் தவறி விழுந்துள்ளது. இதனை கண்ட விவசாயி அர்ஜுனன் கூச்சலிட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் கயிறு கட்டி பசுவினை பத்திரமாக மீட்டு மேலே கொண்டு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டு பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள 8வது வார்டில் மற்ற வார்டு பகுதிகளிலிருந்து கொண்டுவரும் குப்பைகளை கொட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் இப்பகுதியில் குப்பை தொட்டிகள் வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். காரைக்குடி அருகே கிராம நூலகம் கடந்த 9 வருடங்களாக செயல்படாமல் இருக்கும் நிலையில் புத்தகங்கள் அனைத்தும் வீணாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாதரக்குடி கிராமத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு கிராம நூலகம் அமைக்கப்பட்டது. சுமார் 2,40,000 ரூபாய் செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு நூலகம் இயங்கி வந்த நிலையில் நூலகர் மாற்றப்பட்டதால் நூலகம் செயல்படாமல் போனது. தற்போது வரை நூலகர் நியமிக்கப்படாததால் செயலற்று போன நூலகம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மது அருந்துவோரின் இடமாகவும் மாறிப்போனதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் புத்தகங்கள் அனைத்தும் வீணாகி வருவதாக கவலை தெரிவிக்கும் அப்பகுதி மாணவர்கள் நூலகத்தை புதுப்பித்து மக்கள் பயனடையும் வகையில் உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மன்னார் மாவட்டம் குஞ்சுக்குளம் போலீஸ் ராணுவ சோதனைச் சாவடியில் சரக்கு வாகனங்கள் ஒன்றில் கடத்தி செல்லப்பட்ட 4 கிலோ 50 கிராம் கேரள கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 2 நபர்கள் மன்னார் மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா சரக்கு வாகனம் விசாரணைக்கு பின் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக மாடுகள் வாங்கி கோவில் பசுப்பட்டியில் ஒப்படைக்கின்றனர். ஆனால் பசுப்பட்டியில் முறையாக மாடுகளை பராமரிக்காததால் மாடுகள் பொதுமக்களுக்கு இடையூறாக நகர் முழுவதும் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் சங்குமால் கடற்கரையில் கடந்த 2 நாட்களாக இறந்த நிலையில் கன்றுக்குட்டி ஒன்று கிடந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. உடலை அப்புறப்படுத்த கோரி அப்பகுதி மீனவர்கள் நகராட்சியிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கன்றுக்குட்டி உடல் சிதைந்து வருகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இறந்த கன்றுக்குட்டியை அப்புறப்படுத்த அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடை வீதிகள் விவசாய சங்கம் சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் உயிரிழந்த விவகாரத்தை கண்டித்தும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் புதிய வேளாண் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பிரதமர் மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் உருவப்படங்களை எரித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அப்போது விருத்தாச்சலம் போலீசார் தண்ணீர் ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 50 பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,000 கன அடி வரை உயர்ந்தது. இதனையடுத்து மழைப்பொழிவு குறைந்ததால் நீர்வரத்து 20,000 கன அடியாக குறைந்தது. மேலும் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியிலிருந்து 15,000 கன அடியாக குறைந்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறுவர் சிறுமிகள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி சென்னையில் நடைபெற்றது. சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் உள்ள திருநகரில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 50-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 20 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சக நண்பர்களுடன் இணைந்து சைக்கிள் பேரணி சென்றது உற்சாகம் அளிப்பதாக இருந்தது என குழந்தைகள் தெரிவித்தனர். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பிள்ளைகள் ஒன்றிணைந்து சைக்கிளில் சென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என பெற்றோர்களும் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் 90th பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை சைக்கிளிங் அசோசியேஷன் சார்பில் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி டாக்டர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்றது. இதனை பட்டுக்கோட்டை காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் பேரணியை தொடங்கி வைத்தார். இப்பேரணி மணிக்கூண்டு, அறந்தாங்கிமுக்கம், பைபாஸ் வழியாக பெரிய தெரு பகுதிக்கு வந்து அங்கு சதாசிவம் பாலகிருஷ்ணன் மருத்துவமனைக்கு வந்து மரக்கன்றுகள் நடப்பட்டு பேரணி மற்றும் விழா நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவி மற்றும் ரோட்டரி லைன்ஸ் கிளப் உள்ளிட்ட சமூக நல அமைப்பு நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆலம் விழுதுகள் அறக்கட்டளை, பசியில்லா செஞ்சி ஆகிய குழு சார்பில் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அங்கிருந்த பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் பெரம்பலூர் அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் நம்மால் முடியும் நண்பர்கள் குழு சார்பில் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கலாம் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செய்யப்பட்டு பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முதல் குஜராத் வரையிலான இருசக்கர வாகன பேரணி தமிழக காவல்துறை சார்பில் இன்று கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு இருந்து துவங்கியது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனையொட்டி இந்த ஆண்டு மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒற்றுமை சிலை பகுதியில் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்க இந்தியாவின் 4 திசைகளிலிருந்தும் காவல்துறை சார்பாக இருசக்கர வாகன பேரணி செல்கிறது. தென் திசையில் தமிழ்நாட்டு காவல்துறை சார்பில் இருசக்கர வாகன பேரணி செல்கிறது. அதற்காக முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் காந்தி மண்டபம் முன்பு இருந்து இன்று இருசக்கர வாகன பேரணி துவங்கியது. 25 இருசக்கர வாகனங்களில் 2,085 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் காவல்துறையினருடன் 16 உதவியாளர்களும் செல்கின்றனர். இருசக்கர பேரணியை சிறப்பு ஆயுதப்படை கூடுதல் காவல்துறை இயக்குநர் ADGP அபய்குமார் சிங் மற்றும் குமரி மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியானது திண்டுக்கல், ஓசூர், ஹூப்ளி, புனே வழியாக குஜராத் மாநிலம் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள பட்டேல் சிலையை 10 நாட்களில் வரும் 24ஆம் தேதி சென்றடைகின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் 90th பிறந்த நாளை ஒட்டி பேக்குரும்புவில் அமைந்துள்ள அவரின் தேசிய நினைவகம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. சென்னை ஆவடி பருத்திப்பட்டு ஏரியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 1,00,000 பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. சர்வதேச உரிமைக் கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்வது வழக்கம். அடிப்படை தேவைகளுக்காக வரும் பொதுமக்கள் தங்கள் பணிகள் முடியும் வரை காத்திருக்க போதிய இடவசதி இல்லாததால் ஆபத்தை உணராத பொதுமக்கள் அருகில் உள்ள பழைய கட்டடத்தின் அருகே அமர்கின்றனர். இந்த பழமை வாய்ந்த கட்டிடம் பராமரிப்பின்றி வலுவிழந்து மரங்கள் செடி கொடிகள் முளைத்து காணப்படுகிறது. தற்போது மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் பயனற்ற வலுவிழந்த இந்த கட்டடத்தை இடித்து அகற்ற அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில்பட்டி அருகே மழை பெய்யாததால் ஒப்பாரி வைத்தும் கொடும்பாவி எரித்தும் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் நூதன வழிபாடு நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடப்பாண்டில் சுமார் 1,70,000 ஹெக்டேர் மானாவாரி நிலங்களில் உளுந்து, பாசி, கம்பு, மக்காச்சோளம், வெங்காயம், மிளகாய் போன்ற பல்வேறு பயிர்கள் பயிரிட்டன. விதைப்பு செய்து ஒரு மாத காலமாக மழை பெய்யவில்லை. இந்நிலையில் கோவில்பட்டி அருகே மாவில்பட்டி கிராமத்தில் மழை வேண்டி கொடும்பாவியை தெருக்களில் இழுத்து பயிர்கள் முளைக்கவில்லையே, வாங்கிய கடனை எப்படி அடைப்பது, குடும்பத்தை எவ்வாறு காப்பாற்றுவது என்று விவசாயிகள் ஒப்பாரி வைத்து கொடும்பாவிக்கு தீ வைத்து எரித்து நூதன முறையில் மழை வேண்டி வழிபாடு செய்தனர். மேலும் இந்த ஆண்டு மழை இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஊர்ல இப்படியே போனா விவசாயம் பண்ண முடியாது. இப்ப வந்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவழிச்சிட்டு எல்லாம் சும்மா இருக்காங்க. இனிமே அவங்களால தாங்க முடியாது. இனிமே இதுக்கு வந்து இழப்பீடு, தகுந்த இழப்பீடு அரசாங்கம் தான் கொடுக்கணும். விவசாயிகள் வந்து முதுகெலும்புன்னு சொல்றாங்க, அந்த முதுகெலும்பை இல்லாம போயிடுச்சு. இப்போ சோ அதனால தகுந்த இழப்பீடு கொடுத்தா தான் திருப்பி இந்த மாயில் வெட்டின்ற கிராமம் பழைய மாதிரி விவசாயத்துல முன்னேறி வர முடியும். ஆசனூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று கோழியை துரத்தி பிடித்த காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் புலி, சிறுத்தை, யானை, மான், கரடி, காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதி வழியாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் சத்தியமங்கலம் அடுத்துள்ள ஆசனூர் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்கு வந்த சிறுத்தை ஒன்று அப்பகுதியில் இருந்த கோழியை பிடிப்பதற்காக துரத்தியது. கோழி சிறுத்தையிடமிருந்து தப்பிப்பதற்காக அதிவேகத்தில் ஓடியும் சிறுத்தையிடம் சிக்கியது. இக்காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனால் ஆசனூர் மலைப்பகுதி கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த இரு தினங்களுக்கு முன்பு குடியிருப்பு பகுதிக்கு வந்த சிறுத்தை நாயை அடித்து இழுத்து சென்றுவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. கடலூரிலிருந்து ஓசூருக்கு அரசு பேருந்து சென்றுள்ளது. கடலூர் அருகே குமாரபுரம் என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்தின் பின்புறம் இருந்த ஒரு சக்கரம் கழன்றது. அப்போது பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்திய ஓட்டுநர் கழன்று சென்ற சக்கரத்தை இணைக்க முயன்றனர். ஆனால் அதிலிருந்த போல்ட் உடைந்ததால் இதனை சரி செய்ய முடியாமல் ஓட்டுநரும் நடத்துனரும் மிகுந்த சிரமம் அடைந்தனர். அரசு பேருந்துகள் பெரும்பாலானவை சரியான பராமரிப்பு இல்லாததான் இதற்கு காரணம் என பேருந்தில் பயணித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். பவானிசாகர் அணை பூங்காவில் இன்று முதல் 17 வரை 4 நாட்களுக்கு சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் கூட வாய்ப்புள்ளதை கருதி பொதுப்பணித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆயுத பூஜையை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் திருஷ்டி பூசணிக்காய், வாழை மரம், அலங்கார தோரணங்கள், பழ வகைகளை விற்க சாலையோர கடைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் எதிர்பார்த்த அளவிற்கு பூசணிகள் விற்பனையாகாததால் மீண்டும் எடுத்துச் செல்வதற்கு பதிலாக வியாபாரிகள் அப்படியே சாலையோரத்தில் கேட்பாரற்று போட்டு சென்றுள்ளனர். இதனால் பாதசாரிகள் சிரமம் அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை மலையடிவார கிராமமான காட்டுக்கொள்ளை கிராமத்தில் சாராயம் காய்ச்சுவதாக நாகரசம்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் காட்டுக்கொள்ளை பகுதியில் சென்று பார்த்தபோது அங்கு 5 பேர் சாராயம் காய்ச்சுவது தெரியவந்தது. போலீசாரை கண்டதும் 4 பேர் தப்பி ஓடினர். ஒருவரை பிடித்த போலீசார் 200 லிட்டர் சாராய ஊரல் மற்றும் 20 லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை அடுத்த குமாரக்குறிச்சியில் உள்ள சாலையில் மூன்று இளைஞர்கள் நின்று அவ்வழியாக வந்த கல்லூரி பேருந்தை வழிமறித்து ரகளையில் ஈடுபட்டனர். மேலும் அதில் ஒருவர் சாலையின் நடுவே படுத்து கல்லூரி பேருந்தை மேலும் செல்ல விடாமல் தடுத்தார். இதனை அப்பகுதியில் இருந்த சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இதனையடுத்து ரகளையில் ஈடுபட்டவர்களை வீடியோ காட்சி மூலம் அடையாளம் கண்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குமாரக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் வள்ளியம்மை நகரில் ஆறுமுகம் என்பவரின் வீட்டில் கடந்த 11ஆம் தேதி 14 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப்பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்நிலையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் அவரும் அவரது நண்பர்களான இரண்டு பேரும் சேர்ந்து ஆறுமுகம் வீட்டில் திருடியது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2.5 பவுன் நகையை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புளிச்சக்காடு கிராமத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு வீர விளையாட்டு உபகரணங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்பு கிராமம் கிராமமாக சென்று மரபு கலையை இலவசமாக பயிற்றுவிக்கும் பணியிலும் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 வயது சிறுவர்கள் முதல் 20 வயது கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்டு நடுக்கம்பு, நெடுக்கம்பு, அலங்காரக்கம்பு, இரட்டை கம்பு, குத்துவரிசை, அருவாள் வீச்சு, வாழ்வீச்சு, பிச்சுவாகத்தி, வேல்கம்பு, கட்டைக்கால், சுருள் வாழ்வீச்சு என பல்வேறு தற்காப்பு கலைகளை கிராம மக்கள் முன்னிலையில் வீரர்கள் நிகழ்த்தி காட்டினர். இலங்கையில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இலங்கை அம்பாறை மாவட்டம் கல்முறை மற்றும் சாய்ந்த மருத்துவயில் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. காட்டு யானைகள் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததால் அங்கு விளையாடும் சிறுவர்கள் யானைகளை விரட்டி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு பரமக்குடி பள்ளி மாணவர்கள் கல் உப்பில் அப்துல் கலாமின் உருவப்படத்தை வரைந்து அசத்தியுள்ளனர். இதுகுறித்து டச் ஓவிய பள்ளியின் ஆசிரியர் கோபிநாத் பேசுகையில், கலாம் சுவாசித்த வாழ்ந்த உப்பு காற்றை நினைவுபடுத்தும் வகையில் சுமார் 150 கிலோ கல் உப்பை கொண்டு இந்த ஓவியம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஓவியத்தை 20 மாணவர்கள் இணைந்து 3 மணி நேரத்தில் வரைந்ததாகவும் கூறினாா்.